நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பேரன் தான் விக்ரம் பிரபு. அது எல்லாத்துக்குமே தெரியும். கும்கி படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் விக்ரம் பிரபு. இதுவரைக்கும் அவர் 18 படங்களில் நடிச்சிருக்காரு. அவரோட 18வது படம் புலிக்குத்தி பாண்டி. இந்த திரைப்படம் நேரடியாக சன் டிவியில் ரிலீஸ் ஆச்சு. இதை தொடர்ந்து அவர் நடிக்கிற புது படத்துக்கு பகையே காத்திரு அப்படின்னு டைட்டில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் விக்ரம் பிரபுவோட கதாபாத்திரம் சஸ்பென்ஸாக வைக்கப்பட்டிருக்கு. விக்ரம் பிரபு இதுவரைக்கும் நடிக்காத ஒரு கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிக்க போகிறதா இயக்குனர் மணிவேல் சொல்லியிருக்காரு. மேலும் மணிவேல் இந்த திரைப்படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, படத்தில் 3 வில்லன்கள் இருக்காங்க. அதில் ஒரு வில்லன் சாய்குமார், இன்னொரு வில்லன் சூப்பர் சூப்பராயன், 3வது வில்லன் யாருன்றதையே நாங்கள் ரகசியமாக தான் வச்சுருக்கோம். விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக ஸ்மிருதி வெங்கட் நடிச்சிருக்காங்க. வரலட்சுமியும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வராங்க. கொரோனா முதல் அலையப்போ இந்த படத்தோட படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டது. படம் ஒரு வாரம் வளர்ந்து வந்த நிலையில் நிறுத்திட்டோம். 2வது அலை தீர்ந்ததுக்கு அப்புறம் வேலூர், ஹைதராபாத், கொல்கத்தா மற்றும் கேரளாவில் படப்பிடிப்பை நடத்த திட்டமிட்டிருக்கோன்னு தெரிவிச்சிருக்காரு. விக்ரம் பிரபு ரொம்ப நாளாக ஒரு வெற்றி படத்துக்காக காத்திருந்தார். அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் புலிக்குத்தி பாண்டி. புலிக்குத்தி பாண்டி அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்துக்கு அப்புறமா பகையே காத்திரு படத்தில் நடிக்கிறதுனால பகையே காத்திரு திரைப்படத்தின் மேலே இருந்த ஆர்வம் அதிகரிக்க வச்சிருக்கு.